பெண்களை போற்றக்கூடிய படங்களை தான் எடுப்பாரு, பெண்களுக்கு முக்கியத்துவம் தான் கொடுத்துருக்காரு. எந்த ஒரு சின்ன சீன் எதுவுமே காதல் பாட்டு அந்த டூயட் பாட்டுலாம் இல்லை. ஓகே பார்க்கலாம், நம்ம ஒரு வட்டம் கண்டிப்பாக வந்து இந்த ரத்தனமாலையை வந்து, ஏன்னா சிவனுக்கு வந்து எல்லா இடத்துலையும் 14 கிலோமீட்டர் வச்சுருக்குறாங்க. கெட்ட வார்த்தைகள்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா, அதான் ட்ரெய்லர் இருந்துச்சு அதான் நம்ம தான் போட்டுருவோமே கட்டிங்க. டே ஒரு படம் ஓடக்கூடாதுன்னு நம்ம என்னென்ன பண்ணுவோம்? ஆமாம் எல்லாம் மியூட்டி வந்துருச்சு, கெட்ட வார்த்தை ஓட்டு கூட எனக்கு காதல் உழுவில் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து தாய் மகள், அதாவது ஒரு இதுவரைக்கும் நம்ம ஹீரோயினியா பார்த்துருப்போம், அவங்க அம்மாவே ஒரு ஹீரோயினியா வந்து அது கேட்டா கூட நான் உன்னை தாயா பாக்குறேன்னு முடிச்சிருக்காரு. தாய்க்கு அதாவது எங்களை மாதிரி லேடிஸுக்கு பெருமையான படம். ஓகேவா, நல்லா இருக்கு. விரும்புவாங்களான்னு தெரியல, பட் நல்லா நல்லா இருந்தது, சூப்பரா நல்லா எல்லாமே நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாரு. குடும்ப படம் தான் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வன்முறையெல்லாம் எதுவும் அதிகமா இல்ல, கதைக்கு தகுந்தது மாதிரி ஒவ்வொரு கதையா ஓபன் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஓகேவா, ஆனா படம் கடைசியா யாரும் நல்லா இல்லைன்னு சொல்ற மாதிரி இல்லை, ஒவ்வொன்றும் ஞாபகம் வருது. பூஜை கொஞ்சம் மருதுலாம் கொஞ்சம் ஞாபகம் வருதுதான், ஆனாலும் ஹரியானா அந்த இதெல்லாம் ஒரு ஓவர் டேக் பண்ணி வேற லெவலில். எனக்கு ஒரே ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிச்சு, பெண்கள் மேலே எவனாவது உங்கள் காலை ஒளி கையை மட்டும் வச்சிங்கன்னு வச்சுக்கா அப்படியே பொழந்துருவோன்னு சொல்றதெல்லாம் வேலை இல்லை, அதை பொழந்து காட்டியிருக்காங்க பாரு. அந்த ஒரு சீனுக்கே 100% அப்ரிவியேட். அதாவது சலாம் லால் சலாம், கெட்ட வார்த்தை எல்லாம் எதுவுமே இல்லைப்பா. என்ன கெட்ட வார்த்தை சொல்ல, நான் ஒண்ணுமே அங்கெல்லாம் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் சீனு தான். நீ குழப்பம்னா நான் உனக்கு குழப்பணும், நீ குழப்பம்னா அது. ஆமா குடும்பமா பாக்கலாம, பாக்கலாம், அரியணை மட்டும் தானே எல்லாம் பாக்கலாம். அவரோட நான் என்ன சொல்கிறேன், வித்தியாசமாக ஒன்றும் இல்லை, விஷால் தான் மாறி இருக்கிறாரு. விஷால் ஆள் மான்சூனில் போயிட்டு நீங்கள் வந்து பெரிய ஹீரோ, இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறது நீ தான் அப்படின்னு யாரோ சொல்லிட்டுக்கிறாங்க போல இருக்கு. அதுவே பாவம் அதுலேயே மை மறந்து போய் ஒரு ஒரு காராக விற்று இப்போ சைக்கிளில் வந்திருக்காரு, அடுத்த படத்துக்கு எப்படியே நடந்து வந்து பார்ப்பாரு. அப்போ அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், ஓகே படம் நல்லா இருந்தது, ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லலாம், நம்ம ரொம்ப ஓவராலாம் பார்க்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் ஆல்ரெடி ஆடியோ லான்ச்லேயே சொல்லிட்டாரு, ஃபுல் ஆக்ஷன் வயலண்ட், என்னோட கோவம் ஃபுல்லாகவே நான் காட்டியிருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி காட்டியிருந்தாரு. படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இன்டைரக்டாக சொல்லியிருந்தாங்க, ஆக்சுவலி நீட் தேர்வாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ரீதியாகவும் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், இலவசங்கள், ஓட்டுக்கு காசு வாங்குற அந்த காமெடிலாம் நல்லா இருந்தது. யோகி பாபு அண்ட் மொட்டை ராஜேந்திரன் அவரோட காமெடிஸு சூப்பராக இருந்தது, எனக்கு அந்த காமெடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சமுத்திரகனி சாரோட ஆக்டிங் வேற லெவல். ஆக்சுவலி இது வந்து நார்மல் தான், பழைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம்ல ஒரு சென்டிமெண்ட் அண்ட் ஆக்ஷன்ஸ் காமெடி அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, அதில் சின்ன சின்ன விஷயங்களை அங்கங்கே ஆட் பண்ணி கொண்டுட்டு வந்தது நல்லா இருந்தது.
ஆ காமெடி நல்லா இருந்தது உண்மையிலேயே நம்ம. ஏன்னா யோகி பாபு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம காமெடி இதெல்லாம் தாண்டி யோகி பாபு கிட்ட இருக்க அந்த டான்ஸ் ஒரு 10 நிமிஷம் பார்த்தோம், சின்னதாக ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பாரு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம பழைய படங்களில் பார்த்த விஷால் சாரை இப்போ பார்க்கலாம், ஏன்னா அவருக்கு உரிய பாணியே வந்து ஃபுல் சண்டை ஃபைட்டு. ஸோ இதில் படம் முழுக்கவே சண்டை தான். ஸோ அந்த ஒரு சண்டை காட்சியை லைக் பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். அது நல்லா இருந்தது உண்மையிலே, சண்டை ஃபைட்டு அந்த ஒரு விஷயங்கள் நம்ம அதில் பார்க்கவே முடியாது. நம்ம ஃபுல் வைலன்ஸ் சண்டை தான், எவ்வளோக்கு எவ்வளோ அவரால் இருக்கிறவங்க எல்லாரையும் அடித்து துவைக்க முடியுமோ, அதாவது கொலை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையுமே இந்த படத்தில் யூஸ் பண்ணிட்டாங்க. சாங் நார்மல் லவ் சாங் மாதிரி தான் இருந்தது, அது இன்னும் பெருசாக நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை. நம்ம பழைய படங்களில் விஷால் சாரோட லவ் சாங் மாதிரி தான் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஆ ஃபஸ்ட் ஹாஃபில் எனக்கு கொஞ்சம் லேக் தெரிஞ்சது, லாஸ்ட் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமா, வைலன்ஸ் தான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்த மாதிரி இருக்கு. ஆ குழந்தைங்க கொஞ்சம் இதுதான், ஏன்னா அவ்வளோ வைலன்ஸ் இருந்தது. விஷால் சார் எல்லா அந்த கோபம் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது செமையாக இருந்தது. எங் நல்லா சண்டை காட்சியை லைக் பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம்.